இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்ட் 134. வாட் இஸ் க்வெஸ்சன்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிரேக்கெட் டி பிளஸ் சைன் டி மற்றும் ஒய் ஈக்குவல் டு ஏ பிரேக்கெட் ஒன் பிளஸ் காஸ் டி. இந்த கர்வினுடைய வளைவரப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும். வி ஆர் ஃபைண்டிங் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சைக்ளாய்டு அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்தா வி நோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஆக்சிஸ் y இன் மதிப்பு ஜீரோ. த கர்வ் கிராசஸ் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் கிராஸ் பண்றப்ப y இன் மதிப்பு ஜீரோ. y நமக்கு என்ன கொடுத்துருக்கு? a பிராக்கெட் 1 பிளஸ் காஸ் t ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் 1 பிளஸ் காஸ் t ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ காஸ் t ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இட் இம்ப்ளைஸ் t ஈக்குவல் டு மைனஸ் 5 பிளஸ் 5. ஏன் அப்படின்னா we know cos theta equal to minus 1. cos theta equal to cos of minus theta. cos theta oda value cos undu even function illaya irattai saathu irattai saathu abingirappo plus la vandhaalum adhe da minus la vandhaalum adhe da appdi artham. it is a even function. cos is an even function. so plus 5 naala adhe da minus 5 appdi naala adhe da. ஸோ இப்போ லிமிட் வந்து மைனஸ் ஃபைவ் டு பிளஸ் ஃபைவ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது நம்ம இந்த வளைபரப்புக்குரிய ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் டிஎக்ஸ் பை டிடி ரூட் ஆஃப் டிஎக்ஸ் பை டிடி பிளஸ் டிஒய் பை டிடி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபார் த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிராக்கெட் டி பிளஸ் சைன் டி. ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிராக்கெட் டி ஆன வேல்யூ 1 sin t you are writing cos t. so this is equal to a 1 plus cos t and a from where to you 2 plus and grapa cos minus and one is sin varo plus up in varapa cos 2 cos square t by 2 half angle up in silo. suppose in that way 1 plus cos 2t up in varapa a bracket 2 cos square t matanda இந்த பை டூ வராது. இங்க டூ டி அப்படின்னா இங்க பை டூ வராது. இங்க டி அப்படிங்கிறப்ப இங்க இருந்த பை டூ அப்படின்னு வரும். தென் வி கால் இட் அஸ் ஹாஃப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பாத்துக்க, இங்க டூ டின்னு வரப்ப இங்க பை டூ வராது, இங்க டின்னு வரப்ப இந்த இடத்துல பை டூ வரும். ஸோ இது நம்ம அழிச்சிடலாம். ஸோ இது அப்படியே நம்ம அழிச்சிடலாம். டூ ஏ காஸ் ஸ்கொயர் டி பை டூ. dx எல்லாம் இப்ப நம்ம எழுதுறோம். சரி, dx பை dt. நெக்ஸ்ட் வேறு y இருக்கு இல்லையா? y ஈக்குவல் டு ஏ பிராக்கெட் 1 பிளஸ் காஸ் t. ஸோ dy பை dt ஈக்குவல் டு ஏ பிராக்கெட் 1 என்னாயிரும் 0 பிளஸ் காஸ் t அப்படிங்கிறப்போ மைனஸ் சைன் t. இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். சைன் டிக்கு 2 sin a cos a, 2 sin t by 2 cos t by 2. இதுக்கு அப்படி ஆஃப் ஆங்கிள். இந்த இடத்துல 2t அப்படின்னு இருக்கிற, சப்போஸ் இஃப் இட் இஸ் sin 2t, sin 2t ஃபார்முலா என்ன? 2 sin a 2 sin t cos t. பட் இந்த இடத்துல 2 இருக்கிறதுனால இங்க பை 2 வராது. பட் இங்க 2 இல்லாததுனால இந்த இடத்துல பை 2 பை 2 அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த சைனுக்கு பக்கத்துல 2 வருதா இல்லையா அப்படிங்கறத கவனமா நம்ம பாத்துக்கணும். இங்க 2 இல்ல அப்படின்னா இந்த ஆங்கிள் தான் பை 2 பை 2 போட்டுக்கணும். இப்ப ரெண்டையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ரூட் ஆஃப் டிஎக்ஸ் பை டிடி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டிஒய் பை டிடி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணோம்னா இது ஸ்கொயர் பண்ணி டைரக்டா அப்படியே என்ன வரும்? 4 ஏ ஸ்கொயர் காஸ் பவர் 4 டி பை 2 பிளஸ் இதே ஸ்கொயர் பண்ணா 4 ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டி பை 2 காஸ் ஸ்கொயர் டி பை 2. ஸோ திஸ் ஈக்குவல் டு, நான் மறுபடியும் திரும்ப இன்னொரு தடவை அந்த ஸ்டெப் எழுதுறேன். ஸோ திஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 ஏ ஸ்கொயர் என்ன இருக்கு காஸ் பவர் 4 டி பை 2 தென் பிளஸ் 4 ஏ ஸ்கொயர்
sin square t by 2, cos square t by 2. இதுல நம்ம காமனா எடுக்கிறது 4a square, cos square t by 2 வை காமனா எடுக்கணும். அப்ப உள்ள என்ன வரும், ஒரு cos square t by 2 பிளஸ் sin square t by 2. வீணும் sin square theta plus cos square theta 1. அப்ப இது கம்ப்ளீட்டா நமக்கு என்ன ஆயிரும், 1 ஆயிரும். So that no need to write. So இத ரூட் விட்டு வெளியில எடுத்தோம்னா 2a cos t by 2. இப்ப நம்ம அந்த ஃபார்முலாக்கு நம்ம வரோம். So surface area, that means வளைபரப்பு சமம் ஃபார்முலா, இன்டெகிரல் a to b 2 pi y dx, where dx அப்படிங்கிறது dx நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், இந்த வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். சோ இன்டெகிரல் லிமிட் நமக்கு என்ன கொடுத்திருக்கு, மைனஸ் பை டு பை. சோ மைனஸ் பை டு பை, 2 பை வெளியில எடுத்துக்கலாம், 2 பை பர் y யூ ஆர் ரைட்டிங். y ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்கு, a பிராக்கெட் 1 பிளஸ் காஸ் t பர் y. y க்கு நம்ம இந்த க்வெஸ்சன்ல இருக்கிற a பிராக்கெட் 1 பிளஸ் காஸ் t ங்கறத சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், இந்த 2 பை அப்படிங்கறத வெளியில எடுத்துட்டோம். தென் பிராக்கெட் ஃபார் ds, ds க்கு கம்ப்ளீட்டா இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் ds ஓட வேல்யூ. சோ 2a cos t by 2 இன்டு dt, இந்த எல்லா இடத்துலயுமே நம்ம இந்த ஒரு ஸ்டெப் நம்ம இந்த இடத்துல dt எடுத்துக்கோம், இந்த இடத்துல dt கொண்டு வந்துடணும். சோ ஹியர் யூ ரைட் dt, சோ இன்டு dt, சோ ஈக்குவல் டு 2 பை, இங்க மைனஸ் பை டு, இது பெரிய சம, இங்க 2a இங்க ஒரு a, அப்ப 2a ஸ்கொயர். 2a ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு, சோ 4a ஸ்கொயர் பை இன்டெகிரல் மைனஸ் பை டு பை. இந்த 1 பிளஸ் காஸ் டி அப்படிங்கறது எப்படி எழுதுறோம், காஸ் ஸ்கொயர் 2 காஸ் ஸ்கொயர் டி பை 2, இங்க கூட நம்ம எழுதணும் 1 பிளஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் டி பை 2, அதே ஸ்டெப் தான் நம்ம எழுதுறோம், 1 பிளஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் டி பை 2. சப்போஸ் மைனஸா இருந்தா சைன் வரும், பிளஸ் ஆ இருக்கிறதுனால காஸ், தென் மீனிங் என்ன இருக்கு, காஸ் டி பை 2 இன்டு டிடி. இப்ப இந்த 2 வெளியில எடுத்தோம்னா 8 a ஸ்கொயர் பை இன்டெகிரல் மைனஸ் பை டு பை காஸ் கியூ டி பை 2 இன்டு டிடி. தென் சம் வந்து கொஞ்சம் பெரிய சம். இப்ப இந்த காஸ்ங்கிறது வந்து நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன், நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் காஸ் தீட்டா அப்படிங்கிறது இரட்டை சார்பு, இரட்டை சார்புன்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல ஈவன் ஃபங்க்ஷன் காஸ் தீட்டா அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த டி பை 2 லெட் டி பை 2 ஈக்குவல் டு சம் எஸ், சோ டி ஈக்குவல் டு 2 எஸ், சோ டிடி ஈக்குவல் டு 2 dx. அப்ப லிமிட்டும் சேஞ்ச் ஆகும், லிமிட் என்ன கொடுத்துருக்கு, மைனஸ் பை டு பிளஸ் பை. சோ லிமிட் டி அப்படிங்கிறப்ப நமக்கு லிமிட் என்ன இருக்கு, மைனஸ் பை டு பிளஸ் பை அப்படின்னு இருக்கு. சோ அதுக்கு மாதிரி நம்ம இத லிமிட் வந்து மாத்திக்கலாம், இது அது அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த லிமிட் காஸ் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ வி கேன் ரைட் 8a² பை இன்டெகிரல் 12 இன்டு 0 டு பை காஸ் கியூ டி பை 2, பிகாஸ் இந்த மாதிரி மாத்திக்கிறோம். சம் வந்து கொஞ்சம் கரெக்டா கவனமா பார்த்தே வரணும், இந்த இடத்துல மைனஸ் பை டு பை அப்படின்னு இருக்கு, அது 12 இன்டு 0 டு பை அப்படின்னு இருக்கலாம், பிகாஸ் ரீசன் இஸ் நம்ம ஃபார்முலா தெரியும், இன்டெகிரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ட்வைஸ் இன்டு 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், வேர் எஃப் இஸ் ஈவன், எஃப் வந்து இரட்டை சார்பு அப்படின்னு வந்தா இந்த இதை நம்ம
இந்த ப்ராப்பர்ட்டிய அப்ளை பண்ணலாம். ஈவன் ஃபங்க்ஷனா இருக்குது அப்படின்னா ட்வைஸ் அப்படிங்கிறப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா, சோ இரட்டை சார்புங்கிறப்போ ட்வைஸ் இன்டூ அப்படின்னு அந்த இது இதுக்குரிய காரணம் இந்த இடத்துல நம்ம ஃபார்முலாவே எழுதிக்கோ. இப்ப இது இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 16a² π இன்டெகிரல் 0 to π காஸ் கியூ t/2 இங்க dt. இப்ப நம்ம இந்த இடத்துல இது போட்டு வச்சிருந்தோங்க. இப்ப இதுக்குரிய t/2 s னு வச்சிருக்கோம். அப்ப t equal to 2x, dt equal to 2bx. அப்ப லிமிட் ஆல்சோ சேஞ்சி, லிமிட் என்ன இருக்கு நமக்கு 0 to π அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸ் ஓட லிமிட் என்ன ஆயிடும், 0 வேதா. இங்க பை அப்படி சப்ஸ்டிட் பண்ணா 5/2. இந்த இடத்துல t ஓட வேல்யூ 0, 0னா 0/2 0. t ஓட வேல்யூ 5, அப்ப இந்த இடத்துல 5 னு போடு, t க்கு பதிலா 5 னு போட்டா 5/2. அப்ப லிமிட் நமக்கு அடுத்த ஸ்டெப்ல என்னவா மாறும், 16a² 0 to π/2. நல்லா லிமிட்ட கவனமா பாத்துக்க, 0 to π/2. தென் காஸ் கியூப் t/2 க்கு பதிலா என்ன நினைக்கிறோம், t/2 தான் நம்ம என்ன நினைச்சிட்டோம், எக்ஸ் நினைச்சிட்டோம். டிடிங்கிற இடத்துல என்ன இருக்கு, 2ds. நிறைய 2 வரும், ரொம்ப கவனமா பார்த்தாதான் சம் ஈஸியா இருக்கும். டிடி அப்படிங்கறதுல 2dx எழுதணும், ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்க, இந்த ரவுண்ட் பண்ணது எடுத்து இந்த இடத்துல எழுதணும் 2ds. எடுத்தனையே இந்த 2 இங்க கொண்டு வந்துட வேண்டாம், இந்த ரவுண்ட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல கொண்டு வந்தா இந்த 16 அப்படிங்கிறது என்னவா மாறும், 32π a² இன்டெகிரல் 0 to π/2 காஸ் கியூப் dx. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இது நம்ம ஃபார்முலா தெரியும், காஸ் பவர் nx அப்படின்னா n-1 by n, n-2 sorry n-3 by n-2. இப்ப n இஸ் ஆட், n என்பது ஒற்றை எண் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா ஏற்கனவே ப்ரீவியஸ் ஸ்டெப்ல பார்த்துருக்கோம். அப்ப இது என்ன எழுதலாம், 32π a² இன்டு இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணோம்னா என்னங்கிறதுல என்ன எழுதுறோம், 3. சோ 3-1/3, 3-1ங்கிறப்ப என்ன வரும், 2. சோ 2/3. சோ இந்த இந்த 3-1 வர 2 இதால மல்டிப்ளை பண்ணினா 64π a² / 3. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா போட்டே வரணும். இதுல இந்த 2 நிறைய டைம் வரும், அந்த 2 ரொம்ப கவனமா எழுதிட்டு வந்தா மட்டும்தான் இந்த லாஸ்ட்ல 64 அப்படிங்கறது. இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல ஒரு 2 இருக்கு, அந்த 2 வச்சுதான் இங்க சப்ஸ்டிட் பண்றோம். அது இல்லாம இந்த இடத்துல ஒரு 2 இருக்கு, இங்க 3-1 வருது இல்லையா, அதுல ஒரு 2 இருக்கு. இங்க எனக்கு மறுபடியும் 2 எழுத இடம் இல்லை, அதனால அப்படியே டைரக்டா வர 3-1 32 மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிக்கும். சோ இந்த இடத்துல ஒரு 2, தென் இதுல ஒரு 2 இருக்கு, தென் இந்த இடத்துல ஒரு 2 வெளியில எடுக்கிறோம். இந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு அந்த 2 வருதோ அதுல மட்டும் கவனமா இருந்துட்டோம்னா இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. அஸ் தட் ஆல்சோ இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். தேங்க்யூ.